இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பேருந்து நிலையம் ஜிம்மராஜபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பிறகு செங்கல்பட்டு நகர் பகுதிக்கு பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தை புறநகர் பகுதியான நேதாஜி நகரில் மாற்றி அமைக்க மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் செங்கல்பட்டு பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை கண்காணிக்க உள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்காக நேதாஜி நகர் பகுதியில் சுமார் 12 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்தில் பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த இடத்தை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் இன்று காலை பார்வையிட்டார்கள். அப்போது நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தாமோ அன்பரசனை முற்றுகையிட்டு தங்கள் வீடுகளை பேருந்து நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தக் கூடாது எனவும், பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அமைச்சர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நேதாஜி நகர் மக்களிடம் வீடுகளை இழக்கும் அனைவருக்கும் மாற்று இடம் வழங்குவதாக உறுதி கொடுத்தார்கள். இதனை ஏற்க மறுத்த நேதாஜி நகர் மக்கள் திடீரென செங்கல்பட்டு திண்டிவனம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தார்கள். அமைச்சர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.